இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு மிக முக்கியமான மூன்று கேள்விகளுக்கான பதில்கள் ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள போறோம். முதல் கேள்வி, கடைசி காலத்தில் எழுப்புதல் ஏன்? ஏன் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை மையப்படுத்தி கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார்? கடைசி கால எழுப்புதல் ஏன், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எதுக்காக ஆண்டவர் இந்த எழுப்புதலை பற்றி மையப்படுத்தி பேசுறாரு? ரெண்டாவது, கடைசி கால எழுப்புதல் இந்தியாவில் ஏன், ஏன் இந்தியாவில்? மூணாவது, கடைசி கால எழுப்புதல் என்னிடத்தில் ஏன், நான் ஏன் அந்த எழுப்புதலுக்கு என்ன ஏன் கர்த்தர் கூப்பிடுறாரு? இந்த மூணு கேள்விக்கும் ஒரு சின்ன விடையை மாத்திரம் பார்த்து நாம் ஒரு சொற்பமான நேரம் நாம் ஜெபம் பண்ணி இந்த இடத்திலிருந்து கடந்து போக போகிறோம். முதல் கேள்வி, எழுப்புதல் ஏன், ஏன் கர்த்தர் ஒரு எழுப்புதலை வாக்குத்தத்தம் பண்ணி இதற்காக இந்திய தேசத்துல பல வருடங்களாக நம்முடைய ஊழியக்காரர்களை இந்த எழுப்புதலை நோக்கியே கர்த்தர் நகர்த்தி கொண்டு வருகிறார்? ஜெபம் பண்ணா எழுப்புதலை பற்றி பேசுகிறார். நம்ம சொல்லுத ஒவ்வொரு திட்டங்களை பற்றியும் நாம் போடும் பொழுது கர்த்தர் எழுப்புதலை மையமாக வைத்து திட்டங்களை தம்முடைய ஊழியக்காரர்களிடத்திலே பேசுகிறார். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய வாரம் முழுவதுமே இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் பற்றியதாகவே இருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். தேசத்துல உலக தேசத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கிறது, ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல பேசும் போதெல்லாம் அவர் குறிப்பாக எழுப்புதலை பற்றி தான் பிரதானமாக அவர் பேசுகிறார். அப்படியானால் இந்த கடைசி காலத்தில் இந்தியாவிலிருந்து தோன்ற போகிற இந்த எழுப்புதல் ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எழுப்புதலாக இருக்க போகிறார். இந்த எழுப்புதல் இதற்கான காரியத்தை கர்த்தர் நகர்த்தி கொண்டு வருகிறார். நாங்கள் 24 மணி நேரம் எழுப்புதல் பற்றி சிந்திக்கிற மாதிரி நாங்கள் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாலே கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதனுடைய பின்புறத்திலே எழுப்புதல் என்கிற கருத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அவர் ஒரு பிசாசுடைய பெயர்களை வெளிப்படுத்தி காமிச்சா கூட என்ன சொல்றாருனா, இந்த பிசாசுகள் எழுப்புதலுக்கு விரோதமாக தடைகளை கொண்டு வருகிறது, அதை நீ வந்து துரத்தணும். என்ன காரியம் சொன்னாலும், என்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அதை எழுப்புதலோட கூட சம்பந்தப்படுத்தி அவர் பேசிக்கொண்டே வருகிறதை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இருதயம் முழுவதும் இப்பொழுது இந்தியாவிலிருந்து தோன்ற போகிற எழுப்புதலை குறித்து தான் அவர் பாரப்படுகிறார் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படியானால் இந்த எழுப்புதல் ஏதோ ஒரு விதத்துல வித்தியாசமானதாக, விசேஷமானதாக, பரலோகத்தினாலே எதிர்பார்க்கப்படுகிறதாக, தேவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அழைப்பாக, தரிசனமாக இருக்க வேண்டும். ஏன் இந்த எழுப்புதல் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இந்த எழுப்புதல் ஏன் நமக்கு தேவை என்பதை தெரிந்து கொள்ளும் முன்பாக இனி இந்த உலகத்திலே அடுத்து அடுத்து நடக்க போகிற நிகழ்ச்சிகளை வேத சொல்லுகிற வரிசையின் அடிப்படையிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேத புஸ்தகம் ஒன்றுதான், இந்த உலகம் எப்படி தோன்றினது என்று ஆரம்பித்து உலகம் எப்படி முடியும் என்கிற வரைக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு புஸ்தகம். வேற எந்த புஸ்தகத்திலும் இந்த கேள்விகளுக்கு விடை இல்லை. உலகம் எப்படி ஆரம்பிச்சது, வேதம் தான் சொல்லுகிறது. உலகம் எப்படி நடக்குது, வேதம் தான் சொல்லுகிறது. உலகத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்கிறது, வேதத்தில் பதில் இருக்கிறது. உலகம் எப்படி முடிய போகிறது, வேதத்தில் தான் சொல்லுது. கடைசி காலத்துல என்னென்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்பதை பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்தை குறித்து ஒரு பெரிய ப்ளூ பிரிண்ட் ஒன்று போட்டு வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறனோ அந்தந்த நேரங்களில் எது நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை குறித்து கர்த்தர் வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களிலே நம்முடைய செயல் திட்டங்களை குறித்து அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதுல குறிப்பாக சகரியாவின் புஸ்தகத்துல, எசேக்கியலின் புஸ்தகத்துல, எரேமியாவின் புஸ்தகத்துல, எல்லா இடத்திலும் கடைசி காலத்து நிகழ்வுகளை குறித்த அநேக செய்திகள் இருக்கிறது. எசேக்கியல் புஸ்தகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மூன்றாவது உலக போர் நடப்பதை பற்றி கூட செய்திகள் இருக்கிறது. இன்னும் நிறைய போகு மாகோகு என்பவருடைய பற்றின செய்திகள் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்துல கடைசி நாள் நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனா இவர்கள் எல்லாவற்றையும் தொகுத்து ரொம்ப தெளிவாக புரியும்படிக்காக வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புஸ்தகம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த புஸ்தகத்துக்கு பேரே வெளிப்படுத்தின விசேஷம். அப்படின்னா ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களால படிக்கப்படாத ஒரு புஸ்தகம். வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்காமல் இருப்பதற்கு ரெண்டு காரணங்களை ஜனங்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு குரூப் சொல்றாங்க, என்னங்க புஸ்தகம் படிச்சா புரியவே மாட்டேங்குது, அதுல என்னென்னமோ புது புது காரியம், திடீரென்று குதிரை வருகிறது, திடீரென்று வானத்திலிருந்து நெருப்பு விழுகிறது, பரலோகத்துல தூதர்கள் துதிக்கிற சத்தம் கேட்குது, குதிரை வருது, ஜனங்களை கடித்து பட்சிக்கிறது, எக்காலம் ஊதுகிறது, முத்திரைகள் உடைக்கப்படுகிறது, என்ன நடக்கிறது ஒண்ணுமே புரியவில்லை.
அதனால நாங்கள் படிக்கவில்லை அப்படின்னு வச்சுருவாங்க. ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, எங்களுக்கு அது படித்தா புரியுது, ஆனால் புரிஞ்சா பயமா இருக்குது, ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது, வீட்டு பக்கத்தில் குதிரை ஓடுற மாதிரி கழுத ஓடுற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது, எப்படி இது சமையல் கட்டில் கிச்சனில் பாத்திரம் விழுந்தா கூட பூகம்பம் வந்து விட்டதோ என்று நடுக்க வேண்டி இருக்கிற இந்த பயத்திற்காக நம்ம பாருங்க, ஒரு காரியத்தை பார்த்து பயத்தம்னா கண்ணை முடிக்கிறோம், கண்ணை முடினால் அது நம்மை தாக்காது என்பது நம்முடைய நினைவு. இடி விழுந்து மின்னல் விழுந்துச்சோன்னா உடனே காதை குத்திக்கிடுவோம், காதை குத்தினா இடி உன்னை தாக்காதா, கண்ணை குத்தினா இடி உன்னை தாக்காதா, நம்ம நம்புகிறோம். அப்படி கண்ணை மூடி விட்டால், ஒரு பூனை கண்ணை மூடினால் உலகம் இருந்து விட்டதாக நினைக்குமா? நம்மை நாம கண்ணை மூடினா பயப்படுகிற காரியத்திலிருந்து தப்பிவிட்டோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு பயமா இருக்கிறதுனால நாங்கள் இந்த புஸ்தகத்தை தொடுவதே இல்லை. நாங்கள் படிப்பதற்கு வாக்குத்தத்த புஸ்தகங்கள் இருக்கிறது, சங்கீத புஸ்தகம் இருக்கிறது, சரித்திர புஸ்தகங்கள் இருக்கிறது, தாவீது கோலியாத அடிச்ச கதை இருக்கிறது, த்ரில்லிங் சம்பவங்கள் இருக்கிறது, சிம்சோன் கடந்து போய் பெரிய கதவை அடிச்சு உடைச்சு தன்னுடைய தோளை தூக்கி கொண்டு வந்த சம்பவம் இருக்கிறது, அங்கே மறித்த அல்லது செத்துப்போன ஒரு கழுதை தாடைகள் வைத்து 3000 பேரை கொன்ற ஒரு பெரிய ஹீரோயிக் நிகழ்ச்சி இருக்கிறது. இது படிச்சாலே எங்களுக்கு போதும். ஆனால் அந்த கடைசி காலத்தின் நிகழ்வுகளை நாம் ஏன் படிக்க வேண்டும் என்றால், அதில் இந்த உலகத்தை குறித்தும் இனி வருகிற காலங்களை குறித்தும் கர்த்தர் என்ன அவர் பிளான் வச்சிருக்கிறார் என்பதனுடைய ப்ளூ பிரிண்ட் அதில் இருக்கு. அதில் என்ன போட்டிருக்குதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறார். அது புரியாது என்பது அல்ல, நம்ம எந்த ஒரு காரியத்திலும் கவனம் செலுத்தினால் கண்டிப்பாய் அது புரியும். அது புரியாதுன்னு கிடையாது, புரியாதுன்னு எந்த விஷயமே கிடையாது. ஒரு காரியம் புரிய வேண்டுமானால் அந்த காரியத்தில் கவனம் செலுத்தினால் போதும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா போதும். ஒரு காலத்தில் செல்போன் வந்தது, செல்போன் வந்த நேரத்தில் கொஞ்சம் பெரியவர்களுக்கு வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்போனை எப்படி இயக்குவது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னவோ அது ரொம்ப சுலபமாய் வந்துவிடும். அநேக பெற்றோர் அநேக பெரியவர்கள் தங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கிட்ட தான் செல்போன் இயக்குவது எப்படி என்று படித்திருப்பார்கள். அப்போ இந்த செல்போன் வந்த காலத்தில் எனக்கெல்லாம் சிகப்பு பட்டன் அமைக்கிறதும் பச்சை பட்டன் அமைக்கிறது மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த ரோட்டு ஓரத்தில் அந்த பூ விற்கிற அம்மா பற்றி சொன்னாங்களே, அந்த அம்மா கூட ரெண்டு ஃபோன் வச்சுருக்குது, உள்ளே ஒவ்வொன்றுலையும் ரெண்டு ரெண்டு சிம் போட்டு வச்சுருக்கு. அந்த அம்மா வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறது, அதுலேருந்து பக்கத்து கடைக்கு இருக்கிற அந்த அம்மா அங்கேருந்து சொல்லுது, ஒரு கஸ்டமர் இங்கே கோவிச்சுட்டு அங்கே வந்து உன்ற விலை கேட்பான், நான் சொன்ன இதே விலையை சொல்லுன்னு சொல்லி எஸ்எம்எஸ் போடுது, உடனே அந்த அம்மா படித்த உடனே டெலிட் பண்ணிடுதுன்னு சொல்லுது. நடந்த ஒரு நிகழ்ச்சி உடனே படம் எடுத்து உடனே அது ஃபேஸ்புக்கில் ஏற்றுறாங்க. யார், ஒரு சின்ன ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு வயதான பாட்டி, அது சாப்பிட்றதுக்கு பல்லு கூட இல்லாத பாட்டி முதற்கொண்டு இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்கில் உள்ளே வந்துட்டாங்க. எப்படி புரிந்தது அவர்களுக்கு, அதை எப்படி இயக்குவது தெரிவது என்பது எப்படி புரிந்தது? அவர்களை சுற்றி நடக்கிற சமுதாய மாற்றம் இது மாறுகிறது, இது மாறும்போது இதோட கூட நம்ம இணைஞ்சு ஓடினா தான் நம்மளால் ஓட முடியும் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டதுனால அதை கற்றுக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள், அதை புரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். புரிந்து கொள்ள ஆசைப்பட்டால் எதையும் சுலபமாக நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்ப இனி வரப்போகிற காரியங்களுடைய அந்த தொகையை கர்த்தர் வரிசையாக வேத புஸ்தகத்துல வெளிப்படுத்த விசேஷத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன், அப்பதான் இந்த ரிவைவல் ஏன் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 3 நிமிஷத்துல நான் வேகமாக சில பாயிண்ட் சொல்ல போறேன். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்றால் கடைசி காலத்தில் நடக்க போவதாக கர்த்தர் சொன்ன எல்லா நிகழ்ச்சிகளும் நம்முடைய கண்கள் காண தெளிவாக நம்மை சுற்றிலும் அனுதினமும் நடந்து கொண்டு வருகிற நீங்க என்ன செய்யணும்னா, நியூஸ் பேப்பரையும் வேத புஸ்தகத்தையும் இனி வருகிற அந்த நிகழ்வுகளை பற்றி எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். வரப்போகிற செய்தியை முந்தி தருவது வேதம். வேதத்துல என்ன போட்டிருக்குதோ அதுதான் பின்னால நியூஸ் பேப்பர்ல வரப்போகிறது. வேத புஸ்தகத்துல எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்கிறது, எல்லாவற்றை குறித்த முன்னறிவிப்பு இருக்கிறது. அப்ப அந்த வேத புஸ்தகத்தை நம்ம எடுத்து படிச்சு பார்க்கும்போது அதுல நிறைய பிளான் போட்டிருக்கு. அந்த வேத புஸ்தகத்துல கடைசி நாட்களுடைய நிகழ்வுகள் அடையாளங்கள் என்று இயேசு மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம், இன்னும் பல நிருப வாக்கியங்கள்ல என்னென்னலாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்முடைய கண்கள் காண அப்படியே நிறைவேறி வருகிறது. ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் கொடுமை, ஒரு பக்கம் தீய அரசியல்வாதிகள், ஒரு பக்கம் மனிதனை மனிதன்
அங்கே கடித்து பட்சிக்கிற அவலம், இன்னொரு பக்கத்துல கள்ள தீர்க்க தரிசிகளுடைய கூட்டம், கள்ள ஆவிகளுடைய பெருக்கம், எல்லாமே வேதத்தில் இருக்கு. சமுத்திரங்கள் முழக்கமாயிருப்பது, பஞ்சம், பசி, பட்டினி, கொலை, யுத்தம், தீவிரவாதம், எல்லாமே இருக்குது. அதை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் அடுக்கடுக்காய் அலையலையாய் வருகிறது. இந்த கடைசி காலத்தின் முடிவுல ஒரு சம்பவம் நடக்கும். இந்த கடைசி காலத்தினுடைய அந்த அடுத்த கட்டமா, இந்த காலத்தினுடைய அடுத்த கட்டமா ஒரு சம்பவம் நடக்கும். இந்த கடைசி காலம் முடிய போவதற்கு முன்பாக ஒரு பெரிய உலகம் தழுவின ஒரு எழுப்புதல் உண்டாகும். இந்த எழுப்புதல் உலகம் முழுவதிலும் இருக்கிற தேசங்களிலே அது பற்றி பரவ ஆரம்பிக்கும். இடைப்பட்ட காலங்களில் திருச்சபை தோன்றின வரலாற்றுக்கு பின்பு இந்த 2000 அதிகமான வருஷங்களுக்கு நடுவில் பல தேசங்களிலே பல்வேறு விதமான காலகட்டங்களில் எழுப்புதல் நடந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அமெரிக்காவில் அங்கே எழுப்புதல் வந்தது, இங்கிலாந்துல எழுப்புதல் வந்தது, ரோமில் எழுப்புதல் வந்தது, ஆப்பிரிக்காவில் எழுப்புதல் வந்தது, நம்முடைய கண்கள் காண நம்முடைய சம காலத்தில் அந்த தென்கொரியாவிலே எழுப்புதல் வந்தது. இந்த எழுப்புதல் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும், அண்ணன் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. எழுப்புதல் என்றால் என்ன, அந்தகாரத்தின் கிரியில் இருக்கிற ஜனங்கள் திரள் திரளாக நித்திய வெளிச்சத்தினிடத்திலே சேர்க்கப்படுவதற்கு பேர் தான் எழுப்புதல். அது நடக்கும். திரளான ஜனங்கள் தாங்கள் பின்பற்றி வந்த குருட்டாட்டமான நம்பிக்கைகளை விட்டு ஒன்றான மெய்தேவனான திரும்புவதற்கு தான் எழுப்புதல். இந்த ரிவைவல் நம்ம வாழ்கிற இந்த காலத்துல அது உண்டாகும். இது உண்டாகி இந்த எழுப்புதல் பரவ ஆரம்பிக்கும். இந்த எழுப்புதல் இந்தியாவிலிருந்து வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இடைப்பட்ட காலங்களில் பல தேசங்களில் அநேக விதமான எழுப்புதல்கள் சம்பவித்திருந்த போதிலும் அந்த எழுப்புதல்களுக்கும் இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதலுக்கு பேர், இது பேர் எண்ட் டைம் ரிவைவல் என்று சொல்லணும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த எழுப்புதலை சரித்திர புஸ்தகத்தை படிச்சு பார்த்தேன். அதுல ஒரு பகுதியிலே ஒரு தேசத்திலே நடைபெற்ற ஒரு எழுப்புதலை பற்றி சொல்றாங்க. 12 தேவனுடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜபம் பண்ணி அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் 2 அந்த தேசத்திலே நீடித்திருந்தது. அந்த எழுப்புதல்ல அநேக பேர் சந்திக்கப்பட்டாங்க அப்படின்னு போட்டிருக்கு. நான் வாசித்து பார்த்தேன், 12 தங்கள் ஜபத்தை விதைத்து 2 வந்த எழுப்புதலை அறுவடை செய்திருக்கிறார்கள். இது லாபமா நஷ்டமா என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் கணக்குல வீக்கு. ஆனா எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியும், 30, 60, 100 வந்தால்தான் ஆவிக்குரிய காலத்திலே பாஸ். 12 விதைச்சு, 12 ஜெபிச்சு, 2 நீடிக்கக்கூடிய ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொரு தேசங்களில் வந்த எழுப்புதல் சில காலங்கள் மாத்திரமே நீடித்து அது அதோடு கூட நிறைவடைந்திருக்கிறது. தென்கொரியாவில் நம்முடைய சம காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்திருக்கிறது. இந்த எழுப்புதலை வியந்து பார்ப்பதற்கு நிறைய ஊழியர்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. டாக்டர் பார்வையாங்கி சோதனை கொண்டு அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வருகிறது. அவருடைய சபையில லட்சக்கணக்கான பேர் அங்கத்தினர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கும் திரளான ஜனங்கள் கடந்து வர்றாங்க. ஒரு முறை ஆராதனையில கலந்து கொண்டவர்கள் மறு ஆராதனையில கலக்க கூடாது. அதுல தொடர்ந்து ஏறத்தாழ 18-20 ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்குமா. ஒரு முறை ஆராதனையில லட்சக்கணக்கான பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த ஆராதனை முடிஞ்சு ஒரு கூட்டம் ஒரு பக்கத்துல ஒரு வாசல் வழியா வெளியே போகும் பொழுது இன்னொரு வாசல் வழியா 100,000 பேர் உள்ள வந்துருவாங்க. வந்த இடம் ஒரு பெரிய எழுப்புதல் இருக்கிறது சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். அந்த எழுப்புதல் வந்து பல வருஷமா அதே மாதிரி சபை நடக்குது. ஆனால் இதில் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் என்ன என்று கேட்டா, தென்கொரியாவிலே தோன்றின அந்த எழுப்புதல் அதற்கு அடுத்த கதவுக்கு அந்த பக்கம் இருக்கிற வடகொரியாவுக்குள்ள கூட இன்னும் போகவில்லை. அது தென்கொரியாவுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறது. தென்கொரியாவிலே கர்த்தர் ஒரு நெருப்பை போட்டார், ஒரு அக்னியை போட்டார், அது அதற்குள்ளே பற்றி இருந்து கொண்டு வடகொரியாவுக்குள்ள போகல. வடகொரியாவை பற்றி நீங்க இப்ப வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. வடகொரியா தேசத்துல ஒரு டிக்டேட்டர் தோன்றி இருக்கிறார். இப்போ அந்த வடகொரியா தேசத்துல இயேசுவை யாரும் பேச முடியாது, சுட்டு தள்ளிடுவாங்க. வேத புஸ்தகத்தை பயன்படுத்த முடியாது, இணையதளத்தை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது, ஃபேஸ்புக் பயன்படுத்த முடியாது. ஜனங்கள் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவன் இயேசு என்ற அந்த பேரை கேட்டாலே பல்ல கடிக்கக்கூடிய ஆள். அப்ப இவ்வளவு பெரிய எழுப்புதல் அவருடைய பக்கத்து கதவுக்கு இந்த பக்கத்துல தென்கொரியாவில் அது உண்டாகியிருக்க அந்த எழுப்புதல் தீ அதை தாண்டி வடகொரியாவுக்குள்ள கூட போகல. கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் தீயை போட்டார். ஆனா இது போல இல்லாமல் இனி வருகிற இந்த கடைசி கால எழுப்புதல் என்பது இந்தியாவில் இருந்து தோன்ற போகிறது. இந்த எழுப்புதல்
இந்த கடைசி கால எழுப்புதல் இதுவரைக்கும் இடைப்பட்ட காலங்களில் வந்த எழுப்புதல்களில் இருந்து எங்கு மாறுபடுகிறது என்றால், இந்த எழுப்புதல் இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே ஆரம்பித்து, குறிப்பாக சென்னை பட்டணத்தில் இருந்து ஆரம்பித்து தென்னிந்தியாவை முழுவதும் அது பற்றி பிடித்து, இந்திய தேசத்திலே பல இடங்களுக்குள்ள இது பற்றி பரவி பிடித்து, உலக நாடுகளின் கடையாந்திரங்கள் வரைக்கும் அது பற்றி எரிய போகிறது. தீக்கு ஒரு தீ, அடுப்புல வைக்கிறதுக்கு பேரும் தீ தான். அடுப்புல போட்ட தீ அந்த எல்லைக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கும். காட்டுல பற்றி எரியறதுக்கு பேரும் தீ தான். அது பற்றி பிடிக்க ஆரம்பித்தால் எல்லா மரங்களையும் பற்றிட்டு போட்டுவிடும், எவனும் அணைக்க முடியாது. கொரியாவில வந்த தீ அடுப்புல போட்ட தீ, இந்தியாவில வரப்போற தீ காட்டு தீ, எவனும் அந்த பக்கத்துல போக முடியாது. பெரிய பெரிய காடுகள்ல தீ பிடிக்க ஆரம்பிச்சாங்க, ஆனா ரெண்டுமே தீ தான், ரெண்டும் தீ தான். தீயை எங்கே பயன்படுத்துகிறேன் என்பதை பொறுத்து இருக்கிற கர்த்தர் அந்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார், வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த தேசத்தில் அது பற்றி எரிகிறது, அந்த அடுப்புக்குள்ள அது நெருப்பை வைத்ததை போல அது சுழந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அப்ப இல்ல, ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது அடுப்புலே போடுற நெருப்பு இல்ல, காட்டை கொளுத்துகிற நெருப்பு. இந்த நெருப்பு பற்ற ஆரம்பித்து விட்டால் எவனும் அதன் பக்கத்திலே நெருங்க முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க செய்தித்தாள்கள்ல, வனாந்திரத்துல திடீர்ந்து மலைப்பகுதிகளிலே தீப்பிடித்தது, நூற்றுக்கணக்கான ஏக்கர் மலை அப்படி பரப்புல தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதை அணைப்பதற்கு திரளான ஹெலிகாப்டர் கொண்டு வந்து என்னென்ன உபகரணங்கள் இருக்கும் எல்லாவற்றோடு கூட போராடி அந்த தீயை அவர்களால் அணைக்க முடியவில்லை. அது கடைசியில எரிய வேண்டிய பொருள் இருக்கிற வரைக்கும் அது எரிந்து தானாய் அணைந்தால்தான் உண்டு. அது ஒரு பெரிய நிலப்பரப்பை அழித்து விடுகிறது, அது பக்கத்துல எவனும் நெருங்க முடியாது. அடுப்புல வச்ச தீய ஒரு தாயார் வந்து அணைத்து விடுவதை போல, கேஸ்ல அந்த ஸ்டவ்ல எரிய தீய உங்க கைவிரல் அணைத்து விடுவதை போல, காட்டுல எரிய தீய அணைக்க முடியாது. சென்னை சில்ஸ்ல எரிந்த தீயையே நமக்கு அணைக்க முடியலையே, காட்டுல முடிஞ்ச தீய அணைக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்திய தேசத்தில் நான் பற்ற வைக்க போகிற நெருப்பு அடுப்பில் போடுகிற நெருப்பு அல்ல, காட்டிலே வந்து அதனுடைய விறகுகளை கரித்து போட போகிற வல்லமையான ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு எவனும் எழும்ப முடியாது, இதை தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது. இது பற்றி பரவி பிடித்து ஓடி 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 உலகத்தினுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன தேசங்களிலும், காணப்படாத தேசங்களிலும், மறைந்திருக்கிற தேசங்களிலும் இந்த எழுப்புதல் பரவி போக போகிறது. இந்த எழுப்புதல் ஆரம்பித்து ஒரு வருடம் அல்ல, இரண்டு வருடம் அல்ல, இயேசுவுடைய இரண்டாவது வருகை வருகிற வரைக்கும் இந்த எழுப்புதல் தொடர்ந்து எரிய போகிறது. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம். அதனாலதான் இந்த எழுப்புதலுக்கு தேவன் இத்தனை முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இந்த எழுப்புதல் வந்து நடந்து கொண்டு ஜனங்கள் திரள் திரளா எழும்பும் போது, நாம் ஒரு காரியத்தை குறித்து ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிறோம். எழுப்புதல் வந்த உடனே தேசத்திலே எல்லாம் சுபிட்சமாய் மாறிவிடும், தேசம் சமாதானமாயிடும், எல்லாரும் ரட்சிக்கப்படும், அப்படி இல்ல. எழுப்புதல் வருகிற நேரத்துல தேசத்தில் உபத்திரவங்கள் பெருகி இருக்கலாம், தப்பு இல்ல. ஏனென்றால் ரோமர்கள் ஆட்சி செய்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சட்டங்கள் இயற்றப்பட்டு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல தான் கர்த்தர் எழுப்புதல் தீயை போட்டு அனுதினமும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே திரள் திரளாய் சேர்க்கப்பட்டார்கள். சமுதாயத்துல பெரிய கொடுஞ்செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநேகரை உயிரோடு பிடிச்சு காட்டு விலங்குகளுக்கு பலியாக்கி அவர்களை வந்து குத்தி கொலை செய்து இரத்த சாட்சிகளாக மறிக்கும்படிக்கு செய்து, உயிரோடு கிறிஸ்தவர்களை கம்பங்களிலே கட்டி நெருப்பு வைத்து எரித்து, எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஆட்டம் ஆடின போது கூட அந்த எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டேதான் இருந்தது. அது அடைந்து போகவில்லை, அதை பார்த்து எவனும் பயப்படவும் இல்லை. அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த எழுப்புதல் வரும்பொழுது அது பரவிக்கொண்டே இருக்கும். உள்ள ஜனங்கள் திரள் திரளாய் கட்டிடத்திலே மந்தையிலே வந்து சேர்ந்து கொண்டே இருப்பாங்க. வெளி உலகத்துல ஒருவேளை மாறுபட்ட காரியங்கள் நடக்கலாம், இருள் சூழ்ந்து வரலாம். இந்த எழுப்புதல் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது வேகமாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற நேரத்துல அடுத்து ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் கேட்டா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை வரும். இந்த எழுப்புதல் வந்து அந்த எழுப்புதல் தீ பற்றி இருக்கிற நேரத்துல தான் இயேசுவின் ரகசிய வருகை வரும். சில பேர் இந்த ரகசிய வருகையை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சில சபையில இப்பெல்லாம் நவீன உபதேசம் வந்திருக்கிறது, அது என்னங்க இயேசு ரகசியமா ஒரு தடவை வருவதும் பகிரங்கமா ஒரு தடவை வரும், அதுக்கு என்ன வேற இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கிறாங்க. இயேசுக்கு ஒரே ஒரு வருகை தான் இருக்குது, அந்த வருகை பகிரங்கமா இயேசு இரண்டாவது முறை திரும்பி வருவார். இந்த கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கன்னா இடையில ரகசியமா இயேசு ஒரு முறை வருவார்னு சொல்றாங்க. எங்கேயாவது ரகசிய வருகை என்ற வார்த்தை பைபிள்ல இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. சீக்ரெட் கமிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது
ஏதாவது ஒரு வசனம், ஒரு வார்த்தை, சொற்றொடர் இருக்கிறதான்னு கேட்பாங்க. சில காரியங்கள் நேரடிய டைரக்டா வார்த்தை இருக்காது, ஆனால் சொல்லப்படுகிற செய்தி அதை குறிப்பதாக இருக்கும். இயேசு தம்முடைய வருகையை பற்றி சொல்லும் பொழுது சொன்னார், என் வருகை ஒரு திருடன் வருகிறதை போல வரும் என்றார். வருகை எப்படிமா? திருடனை போல இருக்கும். ஒரு தேவன் தன்னுடைய வருகையை திருடன் வருகையை ஒப்பிட்டு பேசுவாரா? யோசிச்சு பாருங்க. நான் உங்க வீட்டுக்கு வருவேன், எப்படி தெரியுமா? திருட மாதிரி வருவேன் நான் சொல்லுவேன்னா, உங்க ஊருக்கு நான் நாளைக்கு வருவேன், திருட மாதிரி வரும் சொல்லுவேன்னா, திருடன் மாதிரி வருகிறேன் என்றால் முகமூடி போட்டுக்கொண்டு வருவேன் என்பது பொருள் அல்ல. கையில கத்தி வச்சுட்டு சொல்லி மிரட்டுறதுக்கு, உங்களுடைய நகைகளை பறிப்பதற்கு வருவேன் என்பது பொருள் அல்ல. இயேசு திருடனை போல வருவேன் என்று சொல்லி அதில் நமக்கு எதை உணர்த்த வருகிறார் தெரியுமா? திருடனை போல நான் வருவேன் என்றால், நீங்கள் எதிர்பாராத நேரத்துல அடுத்தவர்கள் பார்க்க முடியாம ரகசியமாய் வருவேன். திருடன் எவனும் போஸ்ட் அடிச்சுட்டு வரமாட்டான், திருடன் எவனும் பகிரங்கமாய் வரமாட்டான், நான் திருட வந்திருக்கேன் திருட வந்திருக்கேன் சொல்ல மாட்டான். திருடன் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. அதே போல என் வருகை ரகசியமாய் இருக்கும் என்பதை கர்த்தர் உணர்த்தத்தான், திருடனை போல என் வருகை வருகிறது என்றார். திருடன் ஒரு வீட்டுக்கு வருகிறான்னு சொன்னா ஒரு நோக்கம் இருக்கும். திருடன் ஒரு வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டில் இருக்கிற விலையேற பெற்ற பொருட்களை கவர்ந்து கொண்டு போகத்தான் வருவான். சும்மா வேண்டாதது, குப்பை கழிச்சு போட்டது, வெளியே இருக்கிற செப்பல், செருப்பு, வீட்டில் இருக்கிற விளக்கமாறு, தொடப்பக்கட்டை எல்லாம் வீட்டு போவோம். யோசிச்சு பாருங்க, வீட்டில் இருக்கிற விலையேற பெற்ற பொருளை எடுத்து கொண்டு போவதா திருடனுடைய வருகையின் நோக்கம்? இயேசு ரகசியமாய் ஒரு முறை இந்த உலகத்துக்கு வருவதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, விலையேற பெற்றவர்களாக கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிற முதிர்ந்த தேவனுடைய அழைப்பிலும் காரியங்களிலும் பரிபூர்ணப்பட்ட ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு போவதற்காக இயேசு வருகிறார். அப்ப இயேசு வர்றதும் போறதும் அந்த பரிசுத்தவான்களுக்கும் அவருக்குமே அல்லாமல் வேறு மற்றவர்கள் யாருக்கும் தெரியாதபடிக்கு அந்த ரகசியமான ஒரு வருகை நடைபெறும். கர்த்தருடைய வேதத்துல இயேசுவின் வருகையை குறித்து ரெண்டு காரியம் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்ற வேகமா பாத்துங்க. ஒன்னு தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:2 திருடனை போல அவர் வருகை வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 16:15 அவருடைய வருகை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கிறார். அதுல சொல்றாரு, முதல்ல ஒரு செய்தி, 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 ஆகிய வசனங்களில் இயேசு மத்திய வானத்திலே வந்து நிற்பார் என்பதாக அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு நொடியிலே, ஒரு இமை பொழுதிலே இயேசு மத்திய வானத்தில் வந்து நிற்பார். அவர் பரிசுத்தவான்களோடும் பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடு, பிரதான தூதருடைய எக்கால சத்தத்தோடு மேகங்களுடனே அவர் மத்திய வானத்திலே வந்து நிற்பார். அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம், ஒரு சொற்றொடர் அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதை 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4:16-17 ஆகிய வசனங்களில் உங்களால வாசிக்க முடியும். இந்த நேரத்துல இயேசு மத்திய வானத்தில் வந்து நிற்பதாகவும் இங்கே கீழே இருக்கிற பரிசுத்தவான்கள் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவார்கள். இவங்க எல்லாம் எதிர்கொண்டு போய் இயேசு அங்க மீட் பண்ணுவாங்க. இயேசு அவர்களோட அவரை எடுத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய்விடுவார். இயேசு இப்ப பூமிக்கு இறங்கி வரல, அவர் மத்திய வானத்தில் அவர் வருவார் என்று வசனம் சொல்லு. ஆனா பகிரங்க வருகை சொல்லு பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3:13 இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, இயேசு தாமே பரிசுத்தவான்களோடு, சகல பரிசுத்தவான்களோடு மறுபடியும் பூமிக்கு திறங்கி அவர் இறங்கி வருவார். அப்பொழுது யாவருடைய கண்களும் அவரை பார்க்கும்படிக்கு, குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்பும்படிக்கு அவருடைய வருகை பகிரங்கமாய் நடக்கும். இப்ப மேகத்துல வந்து நின்று போக போறதில்லை, அவருடைய கால்கள் ஒலிவ மலையின் மேல் வந்து நிற்கும். சகரியா சொல்றாரு, ஒலிவ மலையின் மேல் அவர் கால்கள் வந்து நிற்கும். அப்பொழுது மலை வடக்கு தெற்காக இரண்டாய் பிளந்து போகும், அது ரெண்டா பிரிஞ்சு போயிடும், ரெண்டா உடஞ்சு போயிடும். அவர் பாதங்கள் இப்பொழுது மேகத்தில் வந்து நிற்கவில்லை, அது மலையின் மேல் வந்து நிற்கிறது என்று வருகையினுடைய இரண்டு விதமான நிலைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது தெரியாம சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரகசிய வருகைலாம் இல்ல, பகிரங்க வருகை தான் இருக்கு, இயேசு ஒரு தடவை தான் வருவார்னு சொல்லுவாங்க. அது அவர்களுடைய நம்பிக்கை, அவர்கள் மெல்ல வரட்டும். நாம ரகசிய வருகை நான் நம்புகிறேன், அவர் ரகசியமாய் வரும்பொழுதே போய்விட வேண்டும் என்று நான் என்னுடைய மனசுல தீர்மானம் வச்சிருக்கிறேன். எதை இழந்தாவது எதை கொடுத்தாவது வேக வேகமா கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடிச்சு இயேசு வரும்பொழுது மத்திய வானத்தில் அவரை எதிர்கொண்டு போக புறப்படுகிற ஒரு கூட்டத்துல நான் எப்படியாவது போய்விட வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப என்ன நடக்கும், திடீரென்று ஒரு நாள் இந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று ஒரு நாள் ஒரு எக்கால சத்தம் கேட்கும்.
வானத்துல மத்திய வானத்துல வசனம் அப்படிதான் போட்டு எக்கால சத்தத்தோடு மேகங்களோடு. அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாருக்கும் கேட்காது, எல்லாருக்கும் கேட்காது. யாருடைய காதலை கேட்குதோ அவனுடைய சரீரத்துல ஒரு புது மாற்றம் உண்டாகும். அந்த சத்தம் உங்க காதல நீண்ட நெடுந்துணியாய் ஒரு எக்காலம் கேட்கும். அந்த எக்கால சத்தம் கேட்ட உடனே உங்க பக்கத்துல படுத்திருக்கவங்களை எழுப்பி கேட்பீங்க, எழுப்பி கேட்பீங்க. அவன் சொல்லுவான், எனக்கு கேட்கலன்னு சொல்லுவான். இந்த ரகசிய வருகை குறித்து தான் இயேசு சொல்லும் பொழுது, ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்றார். இது ஜனங்களை எடுத்துக் கொள்ளுகிற அனுபவத்தை சொல்லுது. ஆனால் இயேசுவின் பகிரங்க வருகை என்பது அப்படி அல்ல. அவர் பரிசுத்தவான்களோட திரும்பி வந்து சாத்தானோட யுத்தம் செய்து ஒலிவ மலையில வந்து நின்று என்று அதுல நிறைய நிகழ்ச்சிகள் சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், தம்முடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட தன்னுடைய பரிபூர்ணம் அடைந்த பிள்ளைகளை கவர்ந்து கொண்டு போவதற்காக வருகிறார். இதை நம்ம ராப்சர்னு சொல்றோம். அப்ப நீங்க திடீர்னு ஒருவேளை படுத்திருக்கலாம், வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். ஏன் ஒருவேளை நாங்கள் எங்களை போன ஊழியர்காரர்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், நீங்க இந்த இடத்துல பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கலாம். திடீர்னு உங்களுடைய காதுல நெடுந்துணியாய் ஒலிக்கிற ஒரு எக்கால சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்ட உடனே உங்க மேல மின்னல் இறங்கினதை போல ஒரு உணர்வு உண்டாகும். அடுத்த நிமிஷம் ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே என்று போல் சொல்லுகிறார், ஒரு இமை பொழுதிலே உங்கள் சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். அடுத்த நிமிஷம் நீங்க பூமியில அப்படியே சந்தோஷமா குதிப்பீங்க, குதிச்சாலும் மறுபடியும் பூமிக்கு வரமாட்டேன், அப்படியே மேல போவீர்கள். வேதத்துல இயேசு அப்படித்தான் போனார். தம் சீஷரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் கண்கள் காணாத பரலோகத்தை நோக்கி எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு உடம்பு இருந்தது, சரீரம் இருந்தது, அதுல எலும்பு இருந்தது. சீஷர்கள் தொட்டு பார்த்தாங்க, அவர் கீழிருந்து மேலாக பரலோகத்தினாலே இழுத்துக் கொள்ளப்பட்டார். பூமிக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்குது, ஆனா பரலோகத்திற்கு இதை தாண்டி வேறொரு ஆகர்ஷண சக்தி இருக்கிறது. அது தம்முடைய பிள்ளைகளை தம்மை நோக்கி இழுத்துக் கொள்ளும் அதிகாரம் வச்சிருக்கிறது. அப்ப அவங்க எல்லாம் ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகி தாங்கள் இருக்கிற இடத்துல மறைந்து போய்விடுவார்கள். காலையில காஃபி எடுத்துட்டு அம்மா வந்து பாப்பாக்கு பிள்ளை காணாம போயிருக்கும். அல்லது காலையில எப்பவுமே அலாரம் வச்சுட்டு அம்மா எழுப்பிட்டே இருப்பாங்களே, காணமே சத்தத்தை காணமே பாப்பீங்க, அம்மா காணாம போயிருக்கு. வீட்டுல போய் பாப்பீங்க, பக்கத்துல அவர் காணும் இவரை காணும், திடீர்ந்து மறைந்து விட்டார்கள், காணாம போயிருவாங்க. இது கர்த்தருடைய வசனம் சொல்லு, ஒரு இமை பொழுதிலே நாமும் மறுரூபமாகி அவரோடு கூட பரலோகத்தில் இருப்போம் என்று பவுல் சொல்லுகிறார். இது நடக்கும். இது நடந்ததுக்கு நடந்த உடனே அடுத்து இந்த பூமியில நடக்கிற சம்பவம் என்னன்னா, இந்த பூமி 7 வருஷம் சாத்தானுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படும். 7 வருஷம் இந்த உலகத்தை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து அரசாளுமை செய்கிற ஒரு உலக அரசாங்கமும் அதை ஆளுமை செய்கிற ஆளுநரும் தோன்றுவான். இந்த ஆளுநருக்கு வேத புஸ்தகத்துல அந்தி கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்து என்றால் அந்தி நேரத்தில் வருகிறவன் அல்ல, ஆன்டி கிரைஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறதை தமிழிலே தமிழ்படுத்தும் போது அந்தி கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆன்டி கிரைஸ்ட் என்றால் அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்பது பொருள். அவனுடைய கையில இந்த பூமி கொடுக்கப்படும். அதற்குண்டான சம்பவங்கள் தான் இப்ப எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. டிமானிட்டேஷன் பண்ணது, ஜனங்க எல்லா தேசத்தின் பொருளாதாரத்தையும் ஒன்றிணைப்பது, விவசாயிகளை பட்டினி போடுவது, வியாபாரிகளை கொல்ல போவது, எல்லா வியாபாரத்தை கார்பரேட் ஆளுக்க குடித்துக் கொள்வது, உலக அரசாங்கங்களை கையில கொண்டு வருவது, இதெல்லாமே சும்மா நடக்கல. இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுக்கு உலகத்தை கொடுப்பதற்காக சாத்தான் தீவிரமாய் செய்து கொண்டு வருகிற முயற்சி. எல்லாவற்றையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து விடுவார்கள். ஜனங்களுக்கு நம்பர் போடுவாங்க. ஜனங்கள் ஒவ்வொருவரையும், ஒரு ஏழை குடிமகனை கூட அரசாங்கம் கண்காணித்துக் கொண்டே இருக்கும். அவருடைய கண் பார்வைக்கு தப்பி எவனும் எதையும் செய்ய முடியாது. எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனுடைய அடையாளம் தான் நமக்கு ஆதார் கார்டு கொடுப்பது, சிப் கார்டு கொடுப்பது, பேங்க்ல நம்ம வந்து பயன்படுத்த கார்டு கொண்டு வருவது, பணத்தை மாற்றியதை டிஜிட்டலைஸ் பண்ணுவது. இதெல்லாம் என்ன தெரியுமா, உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் யாரோ ஒருவர் கண்காணித்துக் கொண்டிருக்க போகிறார்கள், அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. உங்க கையில செல்போன் வச்சிருக்கீங்களே, அந்த செல்போன் நீங்க எங்கெங்கே நகருகிறீர்கள் என்பதெல்லாம் காட்டி கொடுத்து விடும், தெரியுமா உங்களுக்கு.